சுட 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 மனதே போனாலே பார்த்தால் பார்க்க தோன்றும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கருணாடியஸ் அபிநாமுடி. நம்ம இப்போ என்ன எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு 5.0 நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம அதிகபட்சமாக வீடியோ போட்டது கிடையாது. நான் வந்து 2 வருஷம் பார்த்துக்கிட்டுருக்கேன். ஒன்று செட் கஸ்டமர் பண்ணுறது, சர்வீஸு, ப்ளஸ் டிரைவர். டிரைவிங்னா இன்ட்ரெஸ்ட்டு, டிரைவிங் தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அதிகமாக. அதனால் வீடியோ அதிகமாக போட்டது கிடையாது. ஒவ்வொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸ்ட் உங்களுக்கு போட்டு யூஸ் பண்ணுறப்போ எனக்கு அதிகபட்ச செட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் செட் டாடா ஏசி. மேக்ஸிமம் அதிகபட்சமாக எனக்கு வந்ததே பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீரியோ அம்ப் தான் அதிகமாக வரும். அதை விட்டு அட்ராக்டர் 2.1 ஒரு சில வண்டி. என்ன மேரியாவில் வந்து ரேட்டு டிஃப்ரெண்ட்டு தான், கொஞ்சம் 1500 மேலிங்கிலையும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஏரியாவில் வந்து இருக்குது. முடிஞ்சளவு நம்ம நல்லதே ரெடி பண்ணிருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணுறது வந்து ஒரு 5.1 ஆம்பு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்க ஆம்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஒரு சில விஷயங்கள் அவர் சொல்லி வந்துட்டு, நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் டேக்கல் சுவிட்ச் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பகாரி யூஎஸ்பியில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யூஎஸ்பி ஆன் ஆஃப் டேக்கல் சுவிட்சு, அடுத்தது டிவிடி ஆக்ஸ் ஒரு டேக்கல் சுவிட்ச் போட்டிருக்கோம், 9-pin டேக்கல் சுவிட்சு. அடுத்தது சரவுண்ட் ஆன் ஆஃப். இது வந்து நம்ம 5.1 2 பார்த்திங்கன்னா இந்த 2 சுவிட்சு மேலே தூக்கணும்னா நம்மளுக்கு வந்து 5.1 சேனல் டிவிடி இன்புட்டு கொடுத்தா யூஸ் ஆகும். மற்றது எல்லாமே 2.1, அதாவது ப்ரோலாஜிங் மூலிமா வேலை செய்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இன்டீரியர் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம பவர் பவர் செக்ஷன் பார்த்திங்கன்னா 24-0-24 8 ஆம்ஸில் வந்து காப்பர் வெண்டிங் லேசர் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். இருக்குது ரெக்டிஃபை செக்ஷன் பார்த்தீங்கன்னா 10,000 MFT 50 வாட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிருக்கோம். 35-10 மெட்ரோல் டயோடு, 35 ஒரு கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 12-0-12 நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு 5 வாட் ரெகுலேட்டர். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி யூஎஸ்பி போடுங்க மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணிருக்கோம். 0-12 டேப்பிங் பார்த்திங்கன்னா ஃபேனுக்கும் ஃப்ரண்ட் இண்டிகேட்டரு அது நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சப்புக்கு பார்த்திங்கன்னா 4231 சப்புக்கு பார்த்திங்கன்னா 4231 நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது லெஃப்ட் ரைட் வந்து 4191 சரௌண்டுக்கு பார்த்திங்கன்னா எஸ்டிகே 4390 நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது சென்டர் சேனல் பார்த்திங்கன்னா 7294 மேக்ஸிமம். ஃப்ரெண்ட்ஸ், நான் செய்கிற செட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆம்பு போடுவோம், அதாவது பவர் ஆம்பு போடு பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் டைப்பில் தான் போடுவோம். இது வரைக்கும் படுக்க அதிகமாக நான் போட்டது கிடையாது. மெயின் சப்பு லெஃப்ட் ரைட் எப்போவுமே நான் வந்து ஸ்டாண்டிங் டைப்பில் தான் போடுவோம். ஹீட்டிங் கொஞ்சம் அதிகமாக வரும் மெயின் இதே, அதான் அதனால் எப்பவுமே ஸ்டாண்டிங் டைப்பு. ஃபேன் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவுட்லெட் ஃபேன் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவுட்லெட் பக்கம், அவுட்லெட் தான் யார் இன்லெட் நான் கொடுக்க மாட்டேன். அப்போ அதாவது வெளி காற்ற ஈர்த்து நம்ம உள்ளே கூலிங் ஆகிட்டு உள்ளே இருக்கிற ஹீட்டை ஃபேன் எக்ஸாஸ் பண்ணுற மாதிரி தான். நார்மலாக ஒரு ஹோட்டல் இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு தெரியும், ஒரு ஃபேன் வச்சு அந்த எக்ஸாஸிங் ஃபேனுக்கு தான் வச்சுருப்பாங்க. அது ஹீட்டை வெளியில் தள்ளுற மாதிரி தான் வச்சுருப்பாங்க, தவிர நம்ம உள்ள மாதிரி வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது. அது வந்து கேஎம்எஸ் பிடி லெஃப்ட் ரைட் சேனலுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி, வாய்ஸ் கிளாரிட்டி பிடி நல்லா இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ரோலாஜி போர்டு பார்த்தீங்கன்னா ஆர் மேக்ஸ். இது வரைக்கும் நான் பார்த்து இந்த டைம் இதான் நான் புதுசாக பார்த்தது. இதே டைப்பில் முன்னாடி இருந்து அருணா எஸ்எம்டி ஐசி போட்டு அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஆர் மேக்ஸ் எஸ்எம்டி ஐசி சப்பு ப்ளஸ் சரவுண்ட் சென்டருக்கு பார்த்திங்கன்னா தனியாக எஸ்எம்டி ஐசி போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சப்பு பர் சவுண்டு ஹெட்ஃபோன் போட்டு மறக்காமல் கேளுங்க, ஆடியோ கிளாரிட்டி என்னென்னு தெரியும். சென்டர் வாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நண்பர்களே சரவுண்ட். அடுத்தது வந்து லெப்ட் ரைட் மெயின் வால்யூம் கொண்டாலும்